சார் வணக்கம். இப்போ விக்கிரவாண்டியோட சேர்த்து ஒட்டுமொத்தமா தேசிய அளவுல 13 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெற்றது. 13ல 11 தொகுதிகளில் இந்தியா பிளாக் முன்னிலையில இருக்கிறத பார்க்க முடியுது. இந்தியா கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறுகிற சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. அதுதான் நாடாளுமன்ற தேர்தலையும் அதுதான் நடந்தது. எங்கேயோ இருந்த ரெண்டு கூட்டணி கட்சிகளை வச்சுக்கிட்டு இவங்க ஆட்சி அமைச்சதுனால வந்து அவங்க வெற்றி பெற்று ஆட்சிக்கு அவங்க வரல. ஒரு தோல்வி அடைந்த கட்சி மத்தியில ஆட்சிக்கு வந்திருக்குன்னா அந்த ரெண்டு கட்சியை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்கிறதுதான் உண்மை. உண்மையிலேயே ஒரு தோற்று போன கட்சி தான் ஆட்சிக்கு வந்தாங்கிறது நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதை மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய முறையில தான் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி சிட்டிங்கா இருக்கக்கூடிய இடங்கள்ல கூட அவங்களால தக்க வைக்க முடியல அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம். அது வந்து என்ன காட்டுதுன்னா பிஜேபி மீது மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வெறுப்பு வந்திருக்கு என்பதை நம்மால பகிரங்க நல்ல மீண்டும் ஒரு முறை இந்த தேர்தல் நிரூபிச்சிருக்கு. அதே மாதிரி விக்கிரவாண்டி தொகுதியில இவங்க என்னதான் சால் ஜாப் சொன்னாலும் என்னதான் இல்லாத பொல்லாத இட்டு கட்டி பேசினாலும் மக்கள் ரொம்ப தெளிவா வந்து வாக்களிச்சிருக்கிறதா நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்போ வந்து என்னன்னா அதிமுக வந்து தேர்தல் வாக்களிப்பு அன்னைக்கே அவங்களுடைய இது சாயம் வெளுத்து போச்சு. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க வந்து தேர்தலை புறக்கணிக்கிறோம், எங்க அணிகள் யாருக்குமே வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு பகிரங்கமா அவரு எடப்பாடி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு 83% வாக்குப்பதிவு நடந்திருக்கிறதுல இருந்தே அதிமுகவினுடைய அணிகள் வாக்களிச்சிருக்கிறாங்க, அதிமுகவினுடைய தலைமையை மீறி அவங்க வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கறது நிரூபணமாகி போச்சு. இதுவே வந்து எடப்பாடிக்கு ஒரு பெரிய அடி. அதிமுக நிலைகுலைஞ்சு போயிருக்கிற அதிமுக மேலும் நிலைகுலைய வைக்கிற மாதிரிதான் அந்த கட்சியினுடைய தலைமையை அந்த கட்சியினுடைய வாக்காளர்களே அந்த கட்சியுடைய ஊழியர்களே இன்னைக்கு மீறி போயிருக்காங்க அப்படிங்கறதான் பார்க்க முடியுது. ஒரு தலைமை வந்து யதார்த்தமான சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்க இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுத்தா இப்படிதான் நடக்கும். அதாவது ஏதோ தேர்தல்ல முறைகேடு நடக்கும், தேர்தல்ல வந்து தவறான இதெல்லாம் நடக்கும், ஆகவே நாங்க தேர்தலை பாய்காட் பண்ணலாம்ங்கிறது உண்மைக்கு புறம்பானது என்பது அந்த அணிகளே இப்ப தெளிவுபடுத்திட்டாங்க. ஏன்னா அவங்களே இன்னைக்கு வாக்களிச்சுட்டாங்கன்னா அந்த தலைமைக்கு என்ன கட்டுப்படலங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சுங்கிறதுதான் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி அதிமுக அணிகள்லாம் எங்களுக்கு தான் வாக்களிப்பாங்கன்னு அண்ணாமலையும் ராமதாஸும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் இல்ல அதிமுகவில் கணிசமான பகுதியினர் அந்த ஆதரவாளர்கள் திமுக அரசனுடைய பல்வேறு திட்டங்கள் பல்வேறு நடவடிக்கைகள் காரணமா திமுகவுக்கு தான் வாக்களிச்சுட்டாங்கிறத பார்க்க முடியுது. அதிகமா ஒரு 5 ரவுண்டு 6 ரவுண்டு எண்ணி முடிக்கிற போதே 27,000 ஓட்டு வித்தியாசம் அடைஞ்சிருக்குங்கிறது இருந்தே இன்னும் போக போக பாத்தீங்கன்னா அது பல மடங்கு அந்த வாக்கு வித்தியாசம் அதிகரிக்குங்கிற நிலைமை என்பது ஏற்படுறதுலேருந்து பாமகவும் தன்னுடைய பெரிய அவங்களுடைய தளம்னு சொன்னாங்க, அவங்களுடைய கோட்டைன்னு சொன்னாங்க, நாங்க 40,000 ஓட்டு வாங்கணும் 50,000 ஓட்டு வாங்கணும்லாம் சொன்னாங்க தனியார் 2016 அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்திருக்கலாம், இன்னைக்கு அதெல்லாம் உண்மைக்கு பாராணுது. அந்த பாமக மேற்கொண்டிருக்க சந்தர்ப்பவாத நிலைய அந்த அணிகள் ரொம்ப ரொம்ப வெறுப்பு அடைஞ்சு போயிட்டாங்க. எப்படி கடைசி நேரம் வரைக்கும் மோடி அரசாங்கம் எத்தனை மதிப்பெண் போடுவீங்கன்னு கேட்டபோது ராமதாஸ் சொன்னார் நான் 0 மதிப்பெண் தான் போடுவேன்னு சொன்னாரு. அவர்கிட்டயே போய் திரும்ப கூட்டணி வச்சுக்கிட்டு சிறந்த பிரதமர் மோடி தான் அவர் மீண்டும் ஆட்சி வரும்னு சொன்னா எந்த கட்சி ஏத்துக்குவாங்க, எந்த வாக்காளர் ஏத்துக்குவாங்க? ஆகவே அதிமுக அவருடைய தலைமையை அதிமுக அணிகள் கட்டுப்பட தயாரா இல்ல. அதே மாதிரி பாமகவும் தன்னுடைய செல்வாக்குல மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்குங்கிறதா இப்ப நம்ம பார்க்க முடியுது. 6வது ரவுண்ட்லயே 27,000 ஓட்டு வித்தியாசம் வந்திருக்குனாக்கா பாமக தன்னுடைய செல்வாக்கை மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கறதான் பார்க்க வேண்டியது. நிச்சயமா தமிழக அரசியல் சூழ்நிலையில இந்தியா கூட்டணி திமுக தலைமையில் இருக்கிற இந்தியா கூட்டணிக்கு ஒரு மகத்தான எதிர்காலம் இருக்கு என்பதை இந்த தேர்தல் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கு. நிறைய தேர்தல் உறுதிப்படுத்தியிருக்கு, இது மேலும் ஒரு வெற்றிக்கு மேலும் ஒரு உறுதிப்படுத்தியிருக்கு அப்படிங்கறத நான் சொல்ல விரும்புறேன்.